ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது புல்சாய் கேமர்ஸ் சேனல். அப்புறம் என்ன அந்த ஹெச்ஆர்ஸ் வீடியோக்களை பார்த்து பண்ணி நீங்கள் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லை கணக்கு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன்லாம் மறக்காம வந்துடும். அந்த கோவில் மணி மாதிரி தட்டி விட்டுருக்கேன். சரி, நம்ம இன்றைக்கி என்ன கேம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் கூட கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க, அதாவது டெத் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் பண்ணுங்க. என்னடா நான் கூட கேட்டது இல்லை அப்படின்னு சொல்லி பண்ணலாம். பார்த்தேன், நம்ம வந்து டிஃபிகல்ட்டி நமக்கு எப்போவுமே நார்மல் தான், அதனால் நார்மலில் வச்சு இன்றைக்கி ஆரம்பிச்சிடும். இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த டெத் பார்ட்னு ஒரு கேம் விளையாடிப்போம் பார்த்திங்களா, அந்த இட்டுக்குளோன் மாதிரியே கொஞ்சம், அதாவது ஒரு 0.1% மேட்ச் ஆகும். சரி, என்ன தான் இருக்குது, சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்தா சப்பா பாட்டர் உப்பு வாட்டராது, இது அசால்ட்டு பண்ணிட்டு போகலாண்டா குமார், அந்த மாதிரி தான் இருக்குது. பெரிய பெரிய மோசமான வில்லன்களையே சந்தித்த இந்த ப்ரோ பிளேயர் ஹெச்சா இருக்கு. இந்த டூப்ளிகேட் டுபாக்கூர் கோமாளி இட்டுக்குளோன்லாம் அத்து போன மேட்ரு. அதனால் அசால்ட்டாக அந்த கேமை டப்பு டப்புன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சுட்டு இந்த வீடியோவை அப்படியே முடிச்சிடலாம். சீக்கிரம் சீக்கிரம் முடித்தா எனக்கும் வந்து அப்லோட் பண்ணுற ஜிபி கம்மியாகல. சரி, கேமுக்குள்ளே உள்ளே வந்தோடனே பார்த்தா ஏதோ பலூன் வந்தது. சரி, உள்ளே என்ன இருக்குன்னு எடுத்து பார்த்தா சேஃப்டி பின்னு. ஆஹா, சரி இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம். என்னடா இது, கேமர்ஸ் லிஸ்ட்டு. ஆ, என் தலைவன் வீட்டிஜி வேறு இருக்கான். இவங்களுக்கு தெரியாது, நான் வந்து விடிஜி அப்படின்ற ஒரு சேனல், அதாவது வசந்த் தமிழ் கேமிங், அந்த சேனலை பார்த்து தான் வந்து இந்த சேனலை இன்ஸ்பயர் பண்ணியா நான் வந்து கிரியேட் பண்ணுங்கள். சரி, ஏதோ இப்போதைக்கு வந்துட்டோம். இந்த சேஃப்டி பின்னை வச்சு தான் இந்த டோரையே ஓப்பன் பண்ண முடியும். ஓப்பன் பண்ணிட்டு வெளில போவோம். வெளில போனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஒரு ரூமாக செக் பண்ணுவோம். இந்த ரூமு என்ன, அது ரெட்டாக இருக்கு, உள்ளே போக முடில. என்ன அது, ஓ இட் இஸ் வெரி டார்க். என்னடி இருட்டாக இருந்தால் உள்ளே போக மாட்டேங்க, உனக்கு கண்ணு தெரியாதடா. கேனா போயில கண் நல்லா தான்டா இருக்குது. சரி, இங்கே என்ன இருக்குன்னு அப்படி பார்த்துக்கலாம். இங்கே நமக்கு ஒன்றுமே இல்லை. இங்கே என்னதுடையாங்க, இங்கே இது தண்ணியாக இல்லை என்ன கன்றாவின்னு தெரில, ஏதோ ஆசிட் ஊற்றுன மாதிரி இருக்குது. பாருங்களேன், ஆசிட் ஊற்றுனா கூட எப்படி இத்தனை நாளாக இருக்கும், அதே அப்படியே அரித்து போயிட்டு. பாருங்கள், பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணாமல் ஒரு 10 வருஷம் பாமையான பாத்ரூம் மாதிரி இருக்குது. பாருங்கள், ஃப்ளஷ் பட்டன் கூட வேலை செய்யலை ஏதோ. சரி, என்ன தான் இவன் க்ளவுனுன்னு தெரில. என்ன தான் இருந்தாலும் ஒருத்தர் வீடை வந்து க்ளீனாக பார்த்துக்கங்களேன், அந்த க்ளென்லினஸ் பேசிக் கூட இவனுக்கு தெரில. என்ன தான்டா நீ. சரி, கிச்சனில் என்ன இருக்குதுன்னு பார்க்க வந்தேன், ஆனால் ஒன்றுமே கிடைக்க மாட்டேன். சரி, இந்த டோரை சாத்திட்டே இங்கே ஃப்ரிட்ஜில் எனக்கு பார்ப்போம் என்ன இது. ஓ, அது நமக்கு தேவை. இங்கேடா ஆடா கண், ஆடாடாடாடா. இந்த கிளீனர் எடுத்துப்போம். இவன் சரியான இவனாக இருப்பான் பிள்ளைக்கு, இது மோசமான க்ளவுனு பிள்ளைக்கு, இது பார்க்க தான் டூப்பாக இருப்பான். சரி, இந்த தண்ணி எடுத்து நம்ம இந்த டப்பிளை யூஸ் பண்ணா, இது என்ன லாஜிக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த தண்ணியை இங்கே யூஸ் பண்ணால் இந்த தண்ணி வந்து இங்கே பாத்ரூமில் அந்த ஆசிட் தண்ணி வந்து க்ளீன் ஆகிடும். அது ஆசிடாக என்னன்னு தெரியல. சரி, இந்த ஃப்ரெஞ்சை வந்து நம்ம இங்கே தான் யூஸ் பண்ணோம். ஆனால் ஃப்ரெஞ்ச் யூஸ் ஆகல, ரஸ்டி நட்டு இங்கே தான் யூஸ் பண்ணோம். இங்கே அது யூஸ் பண்ணி யூஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து நமக்கு இதை ஹேண்டில் கிடச்சிருக்கு. இந்த ஹேண்டில் எதுக்குண்ணா, நம்ம வந்து ஆரம்பித்த இடத்துக்கு போனோம். அங்கே போனோம்னா நம்ம டப்பா பார்த்துருப்போம் பார்த்திங்களா, அங்கே வந்து ஒரு ஹேண்டில் இல்லாமல் இருக்கும். இங்கே தான் இதை வந்து இங்கே போட்டு இதை நம்ம சுற்றி விட்டா பாட்டு கேட்கும். பாட்டு கேட்டுச்சு, இந்த க்ளவுன் வருவானே எங்கே போனான் தெரில. சரி, இங்கே உள்ளே நமக்கு ஒரு பொருள் கிடைக்கும், எடுத்துப்போம். என்னது அது, என்னது, ரஸ்டிக்கு இது நமக்கு வந்து தேவைப்படும். இப்போதைக்கு மறுபடியும் இதை சுற்றி விட்டால் அந்த க்ளவுன் வருவான். மேலே பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ் டைம் ஓடுது, அதுக்குள்ளே நம்ம போய் ஒளியணும். அங்கேனா இல்லைன்னா அந்த க்ளவுன் பார்த்து ஓடி வந்து அப்படியே ஏதோ நாய்க்கு வர மாதிரி கவிடுவான். அப்புறம் அவள் தான், அதுக்கப்புறம் ஊசி போடணும், ராபிஸ் நோய் வேறு பழகிடும். இவன் கடிச்சா ஓடுறான் பாருங்க, ஓடுறான் பாருங்க, பார்த்துங்களேன் நாய் மாதிரியே ஓடுறான் பாருங்களேன். சரி, நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு வரத்துக்குள்ளே உள்ளே ஓடிட்டு நமக்கு தேவையான சில பொருள் எடுத்துப்போம். இங்கே நம்ம போனோன்னா நமக்கு வந்து ஃபியூஸ் கிடைக்கும். எங்கன்னா அதோ இந்த ட்ராயரை திறக்கணும். ஃபியூஸ் இருக்குது பாருங்கள், எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டே வெளில போவோம். ஒன்றாண்டான்டான்டா, ஓடு 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 ஓடு, ஒழிச்சு கொழிச்சுக்கோ. மாட்டிக்கினேங்க, ஆடாடாயா, நார்மல் மோட்ல இவங்கிட்ட மாட்டிக்கினேன். இப்போ எங்கே இருந்தாலும் வெளில போகிறது, இவன் வேற பார்த்துருவானே. சரி, இங்கே என்ன ஏதோ டப்பா இருக்குது, திறந்து பார்ப்போமா. ஆஹா, இதில் யாருமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான். சரி, வெளில போயிடுவான். அவனுக்கு தம்பியே அண்ணனை அடிச்சிடாதரா, அண்ணன் வெளில ஓடிடுறாடா இது. ஐயோ ஐயோ, அவள் தான் இவங்கிட்ட தான் மாட்டேன். அண்ணன் அண்ணனை புட்றா. ஏங்க, யாருங்க இவன், சரியான சிறப்பு கோமாளியாக இருக்கான். இவன் அடிக்கும் போது கூட பயமாகவே இல்லை, ஏதோ ஒன்று பயந்த மாதிரியாச்சு நடிச்சிக்கிறேன். சரி, நான் பயந்துடப்பா சம்பி, நான் பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நடிக்க வேண்டியதான். சரி, இங்கே நமக்கு சேஃப்டி பின் இருக்கே, இதை எடுத்துக்கிட்டே மறுபடி ஓப்பன் பண்ணிட்டு போகிறோம். ஏன்டாடே, சிங்கத்தை கூண்டில் பார்த்துருப்பேன், டிவியில் பார்த்துருப்பேன், யூடியூப்பில் பார்த்துருப்பேன், நியூஸில் பார்த்துருப்பேன், இல்லையா நீ ஜூவில் கூட பார்த்துருப்படா. ஆனால் உன் பக்கத்தில், உன் வீட்டில், உன் நேரில், உன் கண்ணுக்கு நல்லா பார்த்துருக்கியாடா, ஓங்கியாச்சா பத்திரட்டன்னு வீட்டா, பாகிறியா 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 அப்படின்ற மாதிரி நான் மறுபடியும் வந்துட்டேன். இவனுக்கு ஒரு பாடம் சொல்லிக்கிட்டு வந்துட்டேன். என்ன அது, ஓப்பனே அவளங்க இது.
ஓ சாவி போடணுமா? சாவி போடுற கான்செப்டே மறந்துனேன். சரியான மக்கு மடச்சாம்பிராணி வந்திருக்கேனே. சரி, இதை சாத்திக்கிட்டேன். அந்த டார்க்காக ஒரு ரூம் இருந்தது பார்த்தீங்களா, அதுக்காக தான் இப்போ வந்து எங்கள் ஃபியூஸ் போட்டு கனெக்ஷன் ஆன் பண்ணிட்டோம். ஏன்னா ஃபியூஸ் போயிருந்தது. என்னடா இது, ஏங்க இது யார் தெரியுதா, நம்ம காஞ்சாரிங் பேய் அதோட தங்கச்சி டூப்பு வசன் டூப்ப. ஆஹா, ஏங்க நம்ம நன்னு கூட இருக்குது அந்த காஞ்சாரிங் டூவில். டூ காஞ்சாரிங் டூ படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ நன்னு வரும் பார்த்தீங்களா, அதே தான் இருக்குது. சரி, இப்போ நம்ம அங்கே இருந்த குரோபார் எடுத்துட்டோம். இப்போ எதுக்குண்ணா, இங்கே வந்து நமக்கு ஒரு பெட்ஷீட் கிடைக்கும். இப்போ பாருங்களேன், 3, 2, 1, பெட்ஷீட் கிடச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெட்ஷீட் எடுத்து இப்போ என்ன பண்ணோன்னா, நம்ம இப்போ லைட் ஆன் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் போயிட்டு இந்த ஸ்க்ரீனில் போட்டு விட்டணும். எதுக்குன்னு நான் வந்து மறுபடியும் விளக்கமாக யூஸ் பண்ணும்போது சொல்கிறேன். இப்போத்திக்கு இந்த குரோபார் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே பிளாங்கெல்லாம் இருக்குது, இதெல்லாம் எடுக்க முடியுமா? இல்லையா, பிளாங்க் இல்லையா? ஓகே ஓகே, புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு. இப்போ நம்ம அந்த க்ளவுனை கூப்பிடணும். ஏன்னு நான் சொல்கிறேன், டக்குன்னு போய் ஒழிஞ்சிப்போம். ஏன்னா மறுபடியும் வந்து அவன் வந்து நம்மளை பிடிச்சன முடிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம போன வாட்டி அவன் வெளில வந்தப்போ லேட்டாக கொஞ்சம் உள்ளே போயிட்டோம். இந்த வாட்டி அவன் வந்த வேகத்தை நம்ம உள்ளே ஓடுறோம். அதான் டைமிங் மிஸ் ஆயிடுச்சு கொஞ்சம். ஓடு ஓடு ஓடு, அங்கே பாரு யாரும் பிஸ்கெட் போடுறாங்க, போகிறாங்க டே, புற போடுறாங்கன்னு சொன்னேன். எப்படி ஓடுறான் பார்த்தீங்கன்னா, இந்த ரஸ்க்கு மாதிரி இருக்கும் போகிற. இதை வச்சு குரோப் அடிச்சு ஓப்பன் பண்ணா உள்ளே யார்? ஆனா டேய், நான் இவன் இவனை மாதிரி ஒருத்தர் இருக்கான். சரி, குக்கி எடுத்துகிட்டு வருவான். நம்ம வெளில வந்து ஆறாமற நம்ம வந்து டிபேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே பார்த்தது இவனை மாதிரியே ஒருத்தர்னா, அது எப்படி இவனை மாதிரி இன்னொருத்தன் பாசிபிள்? மேபி இவனோட பிரதராக இருக்கலாம். சரி, ஏதோ நான் உள்ளே போயிட்டாங்க. நமக்கு இப்போ அந்த குக்கி கிடச்சிருக்கு. இந்த குக்கியை வச்சு ஒரு வேலை இருக்குது. என்னன்னு நான் இப்போ சொல்கிறேன். இந்த குக்கியை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஆரம்பித்த இடத்துக்கு போனோம். ஏங்க அந்த காஞ்சோரிங் நன்று அதில் தங்கச்சி வசன் 2.2 பார்த்தீங்களா, சரிண்ணா சொங்கியாக இருக்குது அது. பாருங்கள், பார்க்கவே பயமாக இல்லை. சரி, நம்ம இந்த குக்கியை இங்கே வச்சுட்டோன்னா நமக்கு ஒரு ஸ்பைடர் இங்கே இருக்கும். அந்த ஸ்பைடர் நம்ம டப்பா திறக்கும் போது ஒன்று பறந்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்பைடர் தான் இங்கே வந்து இந்த குக்கியை சாப்பிடும். இந்த குக்கியோட வெயிட்டை விட இந்த ஸ்பைடரோட வெயிட்டு சின்னதாக தான், அதாவது கம்மியாக தான் இருக்கும். எப்படி இந்த ஸ்பைடர் இந்த குக்கியை தூக்குது, அந்த லாஜிக்லாம் எனக்கு கேட்காதீங்க, எனக்கே தெரியாது. இப்போ அந்த ஸ்பைடர் பார்த்தீங்கன்னா குக்கியை வந்து சாப்பிட எடுத்து போச்சுல, அதுக்கு பிறகு நமக்கு ஒரு பொருள் தரும். என்ன பொருள்னா, ஒரு ஃபிலிம் ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிலிம் ஸ்ட்ரிப் தரும். போட்டுச்சு பார்த்தீங்களா, இது எடு. இந்த ஃபிலிம் ஸ்ட்ரிப் வந்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம அந்த பிளாங்கெட் போட்டோம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில், அந்த ரூம்குள்ளே போயிட்டு இந்த ஃபிலிம் ஸ்ட்ரிப்பை வந்து இந்த ஃபிலிம் டேப் இருக்குது பாருங்கள், இந்த டேப்புக்குள்ளே போட்டு படம் பார்க்கலாம். இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நல்ல படம் தான் ஓடும், கவலைப்படுறீங்க. என்னடா இது, ஓஹோ கிரேட்டு மேஜிக் ஷோ, நம்ம வடிவேல் பண்ணதில்ல கிரேட் கரிகாலன் மேஜிக் ஷோ அப்படின்ற மாதிரி வந்துருக்கு கோடு 6010. இந்த கோடு நம்ம தேவைப்படும். சரி, வெளில போவோம். என்னடா ஓப்பன் த டோர் அடே தம்பியே, என்னடா லாக் பண்ணிட்டேன் இந்த க்ளவுனுக்கு வந்து லாக் பண்ணிட்டானா? என்னடா இது, டேய் பீதியை கலப்பாதீங்களா தங்கச்சி, என்ன பண்ணி, என்னடா இது, டேய் என்னடா இது, நான் கூட ஏதோ சில்ற பசங்க கேம் ரெடி பண்ணிட்டாங்கன்னு நினச்சேங்க. இவனுங்க ஏதோ பயமுடுத்துறதுக்காக நிஜமாலுமே அதை பண்ணி ஈவில் நன் பண்ணி போயிடுச்சு. ஒழிச்சு கொழிச்சுக்கோ, நான் இதுக்கப்புறம் பார்க்க மாட்டேன். வெளில ஓடிடு தம்பி, கைப்புள்ள ஓடிடுறா, அப்படியே சைடு கேப்பில் ஓடிடு, வெளில ஓப்பன் ஓப்பன் ஓப்பன்றா. டேய் டேய் ப்ளீஸ்ரா வானண்டா, நான் அண்ணா சத்தியமாக பயந்துருவேன். டேய் தம்பி பாவண்டா, டேய் இதுக்கு மேலாம் சத்தியம் ஓடுற ஓடுற வெளில ஓடுறாடி, இதுக்கு மேலே இருக்க முடியாது. ஏங்க இது அந்த ஈவில்லன் 2 படத்தில் வர அதே சீனுங்க. நான் வேறு அதை திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, நான் சத்தியமாக பயந்துறேன். இது நான் ஃபேன் ஆட்ருமே. இப்போ இந்த கோட் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இங்கே இருட்டில் இருக்கோம். அதை போட்டு விட்டு உள்ளே போனோன்னா இப்போ நம்ம வந்து லாஸ்ட் லெவல் கொண்டுட்டோம். இங்கே தான் நம்ம வந்து அந்த க்ளவுனுக்கு இடம் தப்பிச்சு வெளில போகிறோம். ஏங்க சத்தியமான அந்த ஈவில்லன் சீனில் சத்தியமாக பயந்துட்டாங்க. ஒரு செகண்ட் ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு. யாரா இது, க்ளவுனா? ஏங்க இது அந்த டெத்து பார்க் 1 ஒரு சீன் வரும் பார்த்தீங்களா, அதே மாதிரி ரெடி பண்ணி அதுன்னு கத்துறான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி கத்துறான். சரி, இப்போ நம்ம வந்து அவன் தப்பிக்க போகிறோம். ஓடு ஓடு ஓடு, இது என்ன இது, ட்ராப்பெல்லாம் வித்தியாசமாக ரெடி பண்ணிக்கிறாங்க, ஏதோன்னு ட்ரை பண்ணிக்கிறாங்க. சரி, நல்லாகுது கேம் பரவாயில்ல, ஷார்ட்டாக சிம்பிளாக சூப்பராக கொடுத்துறாங்க. இந்த மாதிரி ப்ரோ பிளேயர்லாம் அசால்ட்டாக முடிக்கலாம். யாராச்சும் ஹாரர் கேம்ஸ் ட்ரை பண்ணணும், அதாவது இருக்க விளையாடுனதை இல்லை ட்ரை பண்ணணும், போகலாம். இதை ட்ரை பண்ணுங்கள். சரி, 3 டோருக்கு ஓப்பன் ஓப்பன் பண்ணு. எந்த டோரும் ஓப்பன் ஆகும் இல்லையா? சரி, அப்போ இந்த ஒரே வழி இந்த ஹோட்டலில் குதிக்க வேண்டியதான். குதிரா கைப்புள்ள, என்னடா இது சியூவர். ஆமாங்க, நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகும்போது இந்த சியூவர் அப்டேட்டே இல்லையா. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் ப்ளே பண்ணுறேன். அந்த இப்போ நான் இன்ஸ்டால் பண்ண டைமில் தான் இந்த சியூவர் அப்டேட் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. சும்மா ஒரு எண்டிங் மாதிரி நம்ம அப்படியே ஒரு நியூ அப்டேட் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம வந்து ப்ளே பண்ணிடுவோம். அதனால தான் நியூ சியூவர் அப்டேட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். ஸோ ஓகே, இந்த பக்கம் அப்படியே வெளில வந்தால் என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியாது. என்னது, ஏதோ வழி இருக்குது, மூடி இருக்குது, எப்பட்றா வெளில போவே, என்னடா இது, டு பி கண்டினியூடா.
ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் சாப்டர் டூ அந்த மாதிரி ஏதோ ஒன்று வரும் பிறகு. சரி ஏதோ ஒன்றுங்க. ஆனால் இந்த கேம் பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. சின்னதாக இருந்தாலும் வந்து ஹாரர் கேம்ஸ் பிகினர்ஸ்க்கெலாம் வந்து ப்ளே பண்ணணும்னா வந்து சூப்பராக இருக்கும் இந்த கேமு. நம்ம இதுக்கும் இந்த கேமை முடிச்சிட்டோம் உங்கள். சரி கேஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. மேலும் நான் ஒரு ப்ரோ பிளேயர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹெச்ஆர் ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லி வந்து கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நான் வந்து உங்களை அடுத்த ஆசமான ஒரு ஹாரர் கேமில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சீ யூ லேட்டர் கைஸ், டாடா, பை பை.